தமிழக அரசின் திட்டங்கள், சலுகைகள் மற்றும் மானியங்களை பெற அடையாள ஆவணமாக ஆதார் எண்ணை பொதுமக்கள் தர வேண்டும் என்று நிதித்துறை தெரிவித்துள்ளது. சில திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் ஆதார் கேட்கப்படும் நிலையில் பொதுவான உத்தரவை நிதித்துறை பிறப்பித்துள்ளது. அதில் ஆதார் எண் இல்லாதவர்கள் அதனை பெறும் வரை மற்ற ஆவணங்கள் அடையாள ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அவசியம் என்ற நிதித்துறையின் அறிவிப்பு தமிழக அரசின் அரசு இதழிலும் வெளியாகியுள்ளது. கருவூலங்கள் மற்றும் கணக்குத்துறையின் மூலம் பயன்பெறுவோரின் ஆதார் தகவல்களை அந்தந்த துறைகளை உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் ஆதார் எண்ணை கொண்டு ஒருவரின் சொத்து மதிப்பு என்ன, அவருக்கு எவ்வளவு அரசு மானியம் செல்கிறது, உண்மையில் அவர் அரசு மானியம் மற்றும் சலுகைகளை பெற தகுதியானவரா என்பதை கண்டறிய முடியும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனா்.